வணக்கம். இன்றைய தினம் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றும் நிறைய நண்பர்கள் கமெண்ட் செய்திருக்கின்றீர்கள், அதே நேரத்தில் லைக் பண்ணியிருக்கின்றீர்கள். அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலூட்டமாக நேற்றைய செய்திகளில் கிடைக்கப்பெற்ற கமெண்ட் விவரங்களையும் பார்த்துவிட்டு செய்திகளுக்கு சென்று விடுவோம். இலங்கை புத்தளத்தைச் சேர்ந்த ஒருவர் ரியாத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். 5 வருடமாக எமது சவுதி அரேபியா செய்திகளை கேட்ட வண்ணம் இருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார். யாஸ்மின் முகமது இஃப்ரானும் சொல்லியிருக்கின்றார், எமது செய்தியை நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருக்கும் மைதீன் அவர்களும் சவுதி அரேபியாவில் கடந்த 9 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். எமது செய்திகளையும் பார்வையிட்டுக் கொண்டிருப்பதாக பதில் தந்திருக்கின்றார். ஆகவே லைக் பண்ணிய உறவுகள், கமெண்ட் பண்ணிய உறவுகளுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் சவுதி அரேபியா செய்திகளுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகள் என்ன சொல்கின்றது என்ற விடயங்களை ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம். முதலில் இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபா செல்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 78 ரூபா செல்கின்றது. ஆகவே நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டு என்பதை மட்டும் அறிந்து வைத்திருங்கள். நேற்றைய தினம் கூட இலங்கைக்கு ஒருவர் பணம் அனுப்பியிருக்கின்றார். 77 ரூபா என்ற அடிப்படையில் பணம் அனுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து பணி விசாவுக்கு கைரேகை கட்டாயம் என்ற சவுதி அரேபியாவின் புதிய சட்டத்தை அடுத்து பார்க்க இருக்கின்றோம். பணி விசாவுக்கு கைரேகை அடையாளம் கட்டாயம் என்ற சவுதியின் புதிய சட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றது. பணி விசா வழங்க கைரேகை கட்டாயம் என்ற விதியை சவுதி அரேபியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதுடன் விசா விண்ணப்பங்கள் விஎஃப்எஸ் மையத்துக்கு சென்று கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்ற விதி இன்று தொடக்கம் அமலுக்கு வருவதாக கடந்த 23ஆம் தேதி சவுதி அரேபியா துணை தூதரகம் அறிவித்திருந்ததை நீங்கள் அறிவீர்கள். எமது ஜாஃப்னா தமிழ் டிவியினூடாக இந்த விடயத்தை நாங்களும் குறிப்பிட்டிருந்தோம். சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா தூதரகம் இந்த விடயங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இது குறித்து பயண நிறுவனங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள். ஜூன் 28ஆம் தேதி ஈதல் அதா தியாக திருநாள் வரை சட்டம் நிறுத்தி வைக்கப்படுகின்றது. பண்டிகை விடுமுறைக்கு பிறகு தூதரகம் செயல்பட தொடங்கும். இது பற்றி கூடுதல் தகவல்கள் தெளிவுபடுத்தப்படும் என்றும் இருப்பினும் விசிட் விசா விஎஃப்எஸ் மையத்துக்கு சென்று கைரேகை பதிவு செய்வது என்பதை இம்மாத தொடக்கத்திலிருந்து தொடரும். இது தொடர்பாக சவுதி அரேபியா தூதரகத்திலிருந்து எந்த புதிய தகவலும் இல்லை என்பதை நினைவில் வைத்திருங்கள். அண்மையில் இதுபோன்று கைரேகை அடையாளங்களை பெற்ற பின்னர் சவுதி அரேபியாவுக்கு வந்தவர்கள் யாராவது இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சவுதி அரேபியாவின் ஜித்தா நகரில் WWW நைட் சாம்பியன்ஸ் போட்டி ஆரம்பமாகியிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் பொது போக்குவரத்து ஆணையகம் WWW இணைந்த ஜித்தா சூப்பர் ரோமில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போட்டிக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்டு மகிழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் 1 தொடக்கம் சவுதியில் விசா வேலைக்காக ஸ்டாம்பிங் செய்ய தேர்ந்தெடுக்கும் தொழிலுக்கான தகுதியை நிரூபிக்க வேண்டும். எலக்ட்ரீசியன், பிளம்பர், ஆட்டோமெட்டிக் மெக்கானிக், வெல்டிங், ஏசி டெக்னீசியன், ஆட்டோமெட்டிக் எலக்ட்ரீசியன் ஆகிய பணிகளுக்கு தகுதிகள் நிரூபிக்க வேண்டுமென்ற அங்கீகார இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும் விசா வழங்கப்படும். ஜூன் 1 தொடக்கம் இந்த தொழிலில் கூறப்பட்டவர்கள் ஸ்டாம்பிங் தேர்ந்தெடுக்கும் போது தொழில் தகுதியை நிரூபிக்க வேண்டாம். குறிப்பாக 19 வகையான தொழிலாளர்களுக்கு இது பொருந்தும் என்றும் சொல்லப்படுகின்றது. எந்த தொழிலுக்கு எந்த வகையான தகுதி சான்றிதழ் தேவை என்பது குறித்து இன்னும் விவரங்கள் பெறவில்லை. தகுதி தேர்வு மையம் டெல்லி மும்பையில் அமைந்திருப்பதுடன் ஜூன் 1 தொடக்கம் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே ஸ்டாம்பிங் நடைபெறும் என்றும் டிராவல்ஸ் ஏஜென்சிகளுக்கு தொடர்பான விசேட செய்திகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஊடக வாயிலாக அறிய முடிகின்றது. ஒருவருடைய கேள்வி ஒன்று, தன்னுடைய பழைய லைசன்ஸ் புதிய இகாமா நம்பருக்கு மாற்ற வேண்டும், இதற்கு வழிகள் இருக்கின்றதா தெரியப்படுத்துங்கள் என்ற விவரங்களை சொல்லியிருக்கின்றார்.
டோட்டலாக 680 ரியாலுக்கு கிட்ட செலவாகும். இதற்கு முதலில் அப்சர் பதிவு பண்ணுங்கள். இரண்டாவது, ஐடிஸ் எடுத்து அடுத்தவங்க ஸ்பான்சர் யார் என்ற விவரங்களை சொல்ல வேண்டாம். சில இடங்கள் சொல்கின்றார்கள் 280 ரூபாய் செலவில் வருமென்ற விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். முதலில் அப்பாயின்ட்மெண்ட் எடுக்க வேண்டாம், அதன் பின்னர் மெடிக்கல் கண்டெஸ்ட் எடுக்க வேண்டாம், அதன் பின் இரண்டையும் எடுத்துவிட்டு நீராக லைசன்ஸ் கொடுக்கும் ஆஃபீஸுக்கு சென்றால், டிரைவிங் ஸ்கூல் சென்றால் 1 வருடத்திற்கு 80 ரியால் 5 வருடத்துக்கு 200 ரியால் 10 வருடத்துக்கு 400 ரியால் கட்டிவிட்டு உங்கள் பழைய லைசன்ஸ் கொடுத்தால் அதை உடைத்து போட்டு புதிய லைசன்ஸ் தருவார்கள். குறிப்பாக மெடிக்கல் டெஸ்ட் 100 ரியால் செலவாகும், ஏஜென்ட் ஃபீஸ் 100 ரியால் செலவாகும், 200 ரியால் 5 வருடம் என்றால் 200 ரியால் செலவாகும். ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியான விவரங்கள் இருந்தாலும், ஒருவேளை உங்கள் லைசன்ஸ் எக்ஸ்பிரி ஆகியிருந்தால் 1 வருடத்துக்கு 110 ரியால் இழப்பீடு தர நேரிடும் என்ற விவரங்களையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். சில நபர்கள் சொல்கின்றார்கள் மெடிக்கல் எடுத்துவிட்டு கம்பெனி மூலமாக நீங்கள் முன் நியமனங்கள் எடுத்துவிட்டு முரூர் போங்கள், 280 ரியால் செலவாகும் என்ற விவரங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான பதில்களாக இருந்தாலும் அனைத்து விடயங்களையும் சேகரித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். சவுதி அரேபியாவில் கோடைக்காலம் தொடங்கும் நாள் நெருங்குவதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்போம். கோடைக்காலம் தொடங்கும் என்று அறிவித்த வசந்த காலம் முடிய உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் ஆய்வாளர் சொல்கின்றார். சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளிக்கிழமை தொடக்கம் இடியுடன் கூடிய மழை பெய்து அடுத்த செவ்வாய் வரை நீடிக்கும் என்ற தகவல் ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. ரியாத்தின் ஒரு பகுதி வானிலையினால் பாதிக்கப்படும் என்றும், மலையின் பெரும்பகுதி மலைப்பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், மழைக்காலங்களில் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் இடங்களுக்கு மக்கள் செல்வதை தவிர்க்குமாறும், நீந்துவதற்கு பொருத்தமற்ற இடங்களில் நீச்சல் அடிக்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதுடன், தனது தளங்கள் மூலம் கடைப்பிடிக்குமாறும் சிவில் பாதுகாப்பு பிரிவு அழைப்பு விடுத்துள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு வரும் ஹஜ் பயணிகளுக்கு வெளியிட்டுள்ள ஹஜ் பயணிகளுக்கான வரைமுறைகள், குறிப்பாக 60,000 ரியால் அதிக பணம் வைத்திருப்பது ஆகாது. அதே நேரத்தில் உங்களிடம் இருக்கும் விலை மதிப்பான பொருட்களையும் நீங்கள் எடுத்து வர வேண்டாம். அதே நேரத்தில் அதிகூடிய வெளிநாட்டு நாணயங்களையும் எடுத்து வர வேண்டாம். 3,000 ரியால்களுக்கு மேல் மதிப்புள்ள வணிகப் பொருட்கள், பழங்கால பொருட்கள், இறக்குமதியிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்களையும் கொண்டு வர வேண்டாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளின் தொகுப்புகளோடு உங்களை சந்திப்போம். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வந்திருந்தது சவுதி அரேபியா தமிழ் செய்திகள். இன்றைய தினம் ஒரு வாகன விபத்து கூட இடம்பெற்றிருந்தது. ஒரு ஆள் உயிரிழந்திருக்கின்றார். 28 பேர் இதில் காயமுற்றதாக அறிய முடிகின்றது. இந்த சம்பவம் நஷ்ரான் பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றது. நஷ்ரான் மற்றும் சராவை இணைக்கும் சாலையில் பயணிக்கும் பேருந்து கவிழ்ந்ததில் சவுதி அரேபியா செஞ்சிலுவை சங்க பாதுகாப்பு ஊழியர்கள் சுகாதார அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து மருத்துவ உதவிகளை வழங்கியதாக சொல்ல முடிகின்றது. விபத்து காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் சவுதி அரேபியாவில் ஒரு வாரத்துக்குள் நடந்த 2வது பேருந்து விபத்தை குறிக்கின்றது. இது கடுமையான போக்குவரத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. நன்றி நண்பர்களே, கமெண்ட் செய்த உறவுகளுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 4வது நடைமுறைகளை அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும்.